ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி ஸ்ட்ரீட். 2018 லாஸ்ட் மந்த்ல இருக்கோம். எல்லாருமே 2019க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இயர்க்காக மட்டும் இல்லைங்க, 2019ல நிறைய எக்ஸ்பெக்டட் தமிழ் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு மூவி மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சு எப்போதான் இது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2019ல த டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தமிழ் மூவிஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று என்னென்ன பொசிஷனில் இருக்குங்கிறதோ இதில் பார்க்கலாம். 10th பிளேஸ்ல இருக்கிறது மாநாடு. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, எஸ்டிஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ல நடிக்க போறாரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். 9th பிளேஸ்ல இருக்கிறது எனை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் ஒரு ஸ்டைலிஷ் கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் வெளியாகும் போதே இந்த படத்துக்கு நிறைய ஹைப் கிரியேட் ஆச்சுங்க. பிகாஸ் ஏன்னா தனுஷை வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியிலே ஒரு ஸ்டைலிஷான கேரக்டரா வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதுவே வந்து அந்த பார்த்தோன்னே தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வருஷம் ஒரு ஒரு சாங்கை தான் ரிலீஸ் பண்ணாங்களே தவிர படம் இன்னும் ரிலீஸ் பண்ற நிலைமையிலே இல்லை. பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ரிலீஸ் பண்றேன்னு சொன்னதுனாலதான் அந்த நம்பிக்கையால பேரை வந்து இந்த லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் மெயினா வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, தனுஷ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலே இந்த படத்துக்கான ஹைப் நிறையவே இருக்கு. 8th பொசிஷன்ல இருக்கிறது காஞ்சனா. ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரி பாடம் எடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ சங்கர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பிரம்மாண்டமா எடுப்பாருன்னு ஒரு பேர். அதே கௌதம் வாசுதேவ் மேனன் ஃபிலிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட மூவிஸ்ல வந்து நிறைய தமிழ் டைலாக்ஸ் இருக்கிறத விட இங்கிலீஷ் டைலாக்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி லாரன்ஸ்க்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்குங்க. ஹாரர் ஒரு கோஸ்ட் மூவிஸ்லயே காமெடி புகுத்தி ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா கொடுப்பாரு. அவரோட மூவிஸ்க்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை விட நிறைய கிட்ஸ் ஆடியன்ஸ் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். 7th பொசிஷன்ல இருக்கிற படம் விஸ்வாசம். நம்ம தல அஜித்தும் சிவாவும் 3வது முறை, அதாவது ஒரு ஹேட்ரிக்கா இந்த படத்தை கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த படத்துல நயன்தாரா மற்றும் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்கிரிப்ட்ன்றதுனால நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக இது கவர் பண்ணும். இதுக்கு முன்னாடி இந்த காம்போ வீரம்ன்ற ஒரு கமர்ஷியல் ஹிட் படத்தை கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்டாக கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் இந்த படமும் இருக்குங்கிறது நம்ம அஜித் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 6th பொசிஷன்ல இருக்கிறது நம்ம தளபதி 63. அட்லி கண்டினியூஸா நம்ம விஜய் கூட தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 3வது முறையா நம்ம விஜயோட இணைஞ்சிருக்கிற படம் தான் இந்த தளபதி 63 சொல்லலாம். இந்த படத்துலயும் நம்ம நயன்தாரா தான் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலவே இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நம்ம ஏ ரஹ்மான் மியூசிக் போடுறாரு. ஸோ ஏ ரஹ்மான், தளபதி விஜய், நயன்தாரா, இது எல்லாத்துக்கும் மேல அட்லி. என்ன ஒரு விஷயம், அட்லி வந்து ஸ்டோரிலாம் எதுவுமே காப்பி பண்ணாம இந்த படத்தை எடுத்தா நல்லா இருக்கும். 5th பொசிஷன்ல இருக்கிறது நம்ம சூர்யாவோட என்ஜிகே. செல்வராகவன் மூவினாவே அது ஒரு தனி ரகம்ங்க. அதுக்குன்னு ஃபேன்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே அவரோட மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ்ல தன்னோட தம்பி தனுஷ் வச்சு எடுத்திருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யாவோட இணைஞ்சிருக்காரு. அண்ட் சூர்யாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு புரட்சியாளனா ஒரு யங் பொலிட்டீஷியனா வந்து இதுல நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கான ஹைப் வந்து கொஞ்சம் அப்பல தான் இருக்கும். ஸோ சம்திங் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களிடையே. 4th பிளேஸ்ல இருக்கிறது துருவ நட்சத்திரம். அகெயின் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தோட ஹைப் எப்ப தெரியுமாங்க கிரியேட் ஆச்சு, இந்த படத்தோட டீசர் வெளியிடும் போதுதான். இந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த லெவலுக்கு ஹாலிவுட் ரேஞ்ச்ல ரொம்ப ஸ்டைலிஷா டீசர் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்துல நம்ம சியான் விக்ரம் வேற சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தாரு. சோ விக்ரம் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3rd பொசிஷன்ல இருக்கிறது சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் படத்தோட டைரக்டர் தியாகராஜன் குமார ராஜா. இதுக்கு முன்னாடி 2010ல் ஆரண்ய காண்டம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல நியோ நாயன்ற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அதே டைரக்டர் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட இந்த படத்துலயும் இணைஞ்சிருக்காரு. இந்த படத்துக்கான ஹைப் ரொம்ப கிரியேட் ஆன விஷயம் என்னன்னா நம்ம விஜய் சேதுபதியோட கேரக்டர் ரோல்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் பண்ணிருக்காரு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் நேம் ஷில்பா. அது ரிலேட்டடான போட்டோஸ்லாம் வந்து செம வைரலா போயிட்டு இருந்ததுங்க. மேலும் இந்த படத்துல சமந்தா லீட் ரோல் பண்றாங்க. 2nd பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ரஜினிகாந்தோட பேட்டை. இந்த படத்துக்கான ஹைப் கிரியேட் ஆனது நம்ம ரஜினிகாந்த் மட்டும் ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்க.
இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். இந்த படத்துல விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, சசிகுமார், ஹிந்தி ஆக்டர், இப்படி வந்து லிஸ்ட் போயிட்டே இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல இந்த படம் உருவாகுது. இதுக்கு முன்னாடி இறைவி, ஜிகிருதாண்டா, பிசான் ஒரு நிறைய நல்ல படங்களை கொடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியன் தாத்தா. புரியலையா? இந்தியன் பார்ட் டூ. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் டைட்டில் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா சங்கரோட டைரக்ஷன்லயே, அவரோட படத்திலேயே வந்து இந்தியன்ற ஒரு படம் எப்பவுமே ஒரு தனி இடத்துல எப்பவுமே நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர், பிளஸ் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இணைஞ்சு செகண்ட் டைமா வந்து இணைய போறாங்க. இந்தியனோட சீக்வல் பார்ட் டூ வந்து எடுக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி அந்த ஒரு ஒரு தனித்துவம் இருந்ததோ அதே மாதிரி இந்த பார்ட்லயும் இருக்குங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இந்தியன் பார்ட் டூல கரப்ஷன், அப்புறமா ரிவெஞ்ச் எடுக்கிறது, சோசியல் மீடியாலெல்லாம் மீம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும், அது ரிலேட்டடா நிறைய கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய வந்து இந்த படத்துல எடுக்க போறாங்களாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியன் தாத்தாவை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த சீக்வல்லையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிரி ஓல்டு மேனை எப்படி வந்து பில்டப் பண்ணி காமிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்கள் மத்தியில நிறையவே இருக்குங்க. ரைட் நவ் 2019ஓட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தமிழ் மூவிஸ் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு டாப் 10 எடுத்து ஒன்னொருத்துக்கும் பொசிஷன் கொடுத்து நாங்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். நீங்க வந்து இல்ல இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், இந்த படம் தான் வந்து தேர்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரிவ்யூ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும், இந்த டாப் 10ல வந்து சில மூவிஸ் தான் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மற்ற மூவிஸ்ல வந்து கன்ஃபார்மா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லல. ஸோ அதனால வந்து அது சப்போஸ் தாமதமாச்சுன்னா இல்லை முன்னாடியே வந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூவி தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.